இளைஞர்களால தான் முடியும். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன சொல்றான், இஸ்ரேலப்பட்ட மண்ணு தெரிய கூடாதுன்னு கட்டிட்டு வந்து கட்டிட்டு ஷிர்க் சங்க தலைவி அவங்க தான் மிரட்டறீங்களா இல்ல வந்து மிரட்டமா இல்லையா இளைஞரே இல்லையா? ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவங்க தான் நிப்பாங்க கள்ளத்துல. உங்களுக்கு வழிகாட்டியாக முதியோர்கள் இருந்திருக்காங்க, அல்லாஹ் கூட குர்ஆன்ல இளைஞர்களாக தான் இருந்தீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் மக்கள் மேடை. இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, ஏகத்துவ எழுச்சிக்கு பெரிதும் காரணம் முதியவர்களா அல்லது இளைஞர்களா என்கின்ற தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏகத்துவம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு, இளைஞர்கள் மூலமா என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லுவீங்க? முதியவர்கள் தியாகம் செஞ்சாங்க, அர்ப்பணிப்பு செஞ்சாங்க, இப்படி இஸ்லாத்தை ஏத்தாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதனால ஒரு பக்கத்துல இருந்தாலும் பெரிதும் காரணம் யார் அதானே அடிப்படை. அந்த கதீஜா அம்மையார் வந்து நபிகள் நாயகம் வந்து பயந்த நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. என்ன அறிவுரை சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் முன்னாடி இருந்த காலத்தில், அதாவது இளமை பருவத்தில் இருந்த காலத்தில் நீங்கள் ஏழை ஏழைகளுக்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சீங்க, வறுமையிலோட வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, வறுமையை போக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க, உறவினரை பேடி வாழ்ந்து வந்தீங்கன்னு சொன்னாங்க. இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் வந்து அவர் நபித்துவத்திற்கு முன்னதாக ஹில்ஃபுல் முத்தைபின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவில் இருந்தாங்க. நம்ம பல அகமது போன்ற செய்திகளில் பார்க்க முடியுது, அந்த குழுவில் இருந்து பல அறப்பணிகளை செய்கிறாங்க, சமுதாய பணிகளை செய்கிறாங்க. அதன் விளைவாக தான் கத்திச்சாமையார் சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் அடங்கியிருக்கு. நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு பயப்படாதீங்க, நீங்கள் முன்னாடி நிறையா நன்மையான காரியங்களை ஈடுபட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, இளமை பருவத்தில் நபிகள் நாயகம் முதற்கொண்டு அவர்கள் முதுமை பருவத்தில் அந்த பக்குவம் பெற்றாலும் கூட இளமை பருவத்திலேயே அவர்கள் சமுதாயப்படியில் அக்கறை காட்டினாங்க, உறவினருக்கு உதவி செஞ்சாங்க, ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்க. இந்த விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறோம். கூடுதலாக என்ன அப்படின்னா, ஏகத்துவ எழுச்சி என்பது எல்லாருமே சொல்லலாம், ஆனால் அந்த ஏகத்துவ எழுச்சி என்பது எதற்குன்ற ஒரு விஷயத்தை யோசிக்கும். நம்ம ஏகத்துவ எழுச்சின்ற அரங்கத்தில் பேசுகிறோம், விவாதிக்கிறோம், பல மணி நேரம் செலவு செய்கிறோம் அப்படின்னா, எல்லாருடைய நோக்கம் சூனம் தான், சொர்க்கத்துக்கு போகணும். இளைஞராக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போகணுன்ற நோக்கத்துக்காக தான் போட்டி போடுறோம். ஒரு சகோதரர் சொன்னார், எம்ஐ சுலைமான் அன்றைக்கு இளைஞராக இருக்கவில்லையா, அந்த இளைஞரை உருவாக்க அந்த ஒரு முதியோர்னு அவர் மறந்துட்டார். அந்த முதியோர் தானே உருவாக்குனாரா இல்லையா? இஸ்லாமிய கல்லூரி சபீர் அலி நல்லா பேசுகிறார், அழகாக பேசத்தான் செய்வார். இஸ்லாமிய கல்லூரியை உருவாக்குறது யாரு? அன்னைக்கு இருக்கக்கூடிய முதியோர்களா இல்லையா? கல்லூரியை உருவாக்க விட்டாங்களா அன்னைக்கு கடைநல்லூரில்? சட்டிபானையை தூக்கிட்டு ஊர் ஊரா ஊர் ஊரா சுற்றிட்டு இருந்தவங்க எங்கேயுமே நடத்த விடல, அந்த வயசில் போடுறாங்க. அப்போ ஏகத்துவத்தை சொல்லி ஏகத்துவத்தில் மரணிக்கக்கூடிய அனைத்தையும் உருவாக்கினது வந்து முதியோர்கள் தான். அதே போல் தாவா, தாவா நம்ம செய்கிறோண்டா அதில் கூச்சம் வெக்கம் இது எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு அல்லாவுக்காக செய்கிறேன்னு களத்தில் இறங்கினது யாரு? அல்லாவுடைய தூதர். பெரியவங்கள்கிட்ட நல்ல கெத்தாக இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட மட்டும் ரசூலை பயான் பண்ணாரா? தங்கிட்ட இருக்கக்கூடிய வேலைக்கார பையன் யூத சிறுவன் காய்ச்சலாக படுக்கிறான், கேள்விப்பட்டுட்டு உடனடியாக தன்னுடைய சால்வியை பொத்திட்டு அவன் வீட்டுக்கு போகிறார். காய்ச்சலாக இருந்தால் எரி இல்லாட்டி போ அப்படின்னு விட்டுட்டு போவாங்க. இன்றைய காலகட்டத்தில் அந்த பையனுடைய வீட்டை தொலாவி அவன் பக்கத்தில் உட்காந்து நோய் விசாரித்து அதுக்கப்புறம் நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா, அல்லா அல்லாவிடத்துல உனக்காக துவா செய்யற. அல்லாவுக்காக கௌரவம் பிரஸ்டீஜ் எதையும் பார்க்கல. இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன நிலைமை, ஒரு கடையுடைய முதலாளியா இருக்கிறோம், வேலைக்கார பையன்ட்டு எத்தனை பேர் அந்த கௌரவத்தில் விட்டுட்டு இந்த ஏகத்துக்கு வாங்க நம்ம எங்க பிரச்சாரம் பண்றோமா? இல்ல, ஒரு தனி மனித தாவா பண்றிருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஆலோசனை, அதுக்கு ஒரு மசூரா போட்டு எல்லாருமே போறோம். அல்லாவுடைய தூதர் தனியா போனாங்க. அந்த பையனுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டணும். அல்ஹம்துலில்லா, இந்த நரகத்திலிருந்து இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அப்போ அந்த முதியோர் போட்ட போடு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு பேஸ். இப்போ அடுத்தது என்ன கவனிக்கணும்னா, அவங்க சொன்னது எல்லாமே அனுபவம் சார்ந்து ஒரு ஆலோசனை சார்ந்து தான் முதியவர்களுடைய எல்லா விஷயத்தையுமே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ இளைஞர்களை பொறுத்தவரையில் இளைஞர்கள்ட்ட செயலாற்றக்கூடிய வேகமும் இருக்கும், அந்த செயலாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற அனுபவமும் கூட வரும். இரண்டும் சேர்ந்தவர்கள் தான் இளைஞர்கள். உங்களை உருவாக்கின ஒரு முதியவர் சொல்லவே இல்லை, முதியவர் தான் உருவாக்கினாருங்கிற அடுத்தது வர. அது முதியவர்கள் உருவாக்குனது என்பது முதியவர்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, கல்வி கொடுக்குறாங்க. அவங்க எங்க எப்ப கத்துக்கிட்டாங்க, எப்ப கத்துக்கிட்டாங்க,
அவர் ஒரு இளமை பருவத்துல கத்துக்கிட்டார். அவர் அந்த இளமை பருவத்தை உருவாக்க அவர் அந்த இளமைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முதியவர் தானங்க. யாரு? அந்த இளைஞருக்கு கற்றுக் கொடுத்த முதியவர் தானே. ஒரு இளைஞர் தானே கற்றுக் கொடுத்துருவாரு. அந்த இளைஞருக்கு ஒரு முதியவர் இருப்பார்ல. அப்படியேதான் என்ன பண்ணுவோம், இந்த ஏஜ் வயது என்று இருக்கும் பொழுது அந்த எந்த இடத்தில் துவங்குது என்றால் செயல்பாடு எங்க துவங்குதுன்னா இளமை பருவத்துலதான் துவங்குது. அது போக போக போகத்தான் இவன் அடிப்படை 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 தான் அனுபவம்ங்கிறது வருது. இப்ப ஒரு இளைஞனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 காரியத்தை செய்வான், அதில் நான் ஒரு 5 சக்சஸ் ஆகும், 5 தப்பாகும். அந்த தப்பாகிறது ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது, இவனுக்கு பாடமாகும். ஆனால் இவங்க 10 காரியத்தை செய்யும் பொழுது அவங்க 2 காரியம் தான் செஞ்சுருப்பாங்க, 2 காரியமும் சக்சஸாக இருக்கும். ஆனால் இவன் எத்தனை செஞ்சுருப்பான், 10 காரியத்தில் 5 காரியத்தை சக்சஸ் பண்ணியிருப்பான். 5 தோத்து போன 5 பார்க்கக்கூடாது, எத்தனை சக்சஸ் பண்ணியிருக்கிறான், 5 சக்சஸ் பண்ணியிருக்கிறான்ல. அப்போ யாரின் மூலமாக அதிகமான எழுச்சி வருதுன்னா இளைஞனின் மூலமாகத்தான் அதிகமான எழுச்சி வருதுங்கிறது இந்த உலகம் ஒற்றுக்கொண்ட உண்மை. இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்கும் வித்திடுபவர்கள், உலகத்தை வந்து புரட்சிகரமான பாதைக்கு வழிநடத்துபவர்கள் இளைஞர்கள் தான் என்பது தான் இந்த உலகம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. அதைத்தான் நமக்கு இஸ்லாமும் சொல்லித்தருகிற. அப்போ இந்த முதியவர்கள் என்பவர்கள் ஆலோசனை தான். அபுபக்கர் வந்து குரானை தொகுக்க ஆலோசனை கொடுத்தார். செஞ்சவர் யார், செஞ்சு முடிச்சவர் யார், இளைஞர். அவர் சொல்லும் பொழுதே சொல்றாருன்னா மலையை தூக்குற மாதிரி ஒரு சுமையான வேலைங்கிறார். அதை தூக்கி சுமக்குற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இளைஞனுக்கு தான் இருக்கும். ரசூலுல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாததுனால யூதர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது யூதர்களுடைய மொழி சஹாபாக்கள் யாருக்குமே தெரியல. யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதே ஜெயிதுங்கிற அந்த இளைஞரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. குரானை தொகுத்தாரில் அந்த இளைஞரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து அவர் இடத்துல மொழியை கத்துக்க சொல்றாங்க. வெறும் 6 மாசம், 15 நாள்ல கத்துக்கிட்டு வர்றார். அப்ப அந்த வேகமும் அந்த ஒரு ஒரு காரியத்தில் செயலாற்ற வேண்டிய அந்த துணிச்சலும் யாருக்கு இருக்கும்னா இளைஞனுக்கு தான் இருக்கும். முதியவர்கள் என்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். நாங்க அதை மறுக்கல. ஆலோசனை அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம், ஆலோசனை அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆலோசனையை மட்டும் வைத்து ஒரு காரியத்தை வெற்றி பாதையிலே செலுத்த முடியாது என்பதுதான் எங்களுடைய வாதம். ஆவடி இப்ராஹிம் அவர்கள், இதுல குறிப்பா சொல்ல போனா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இளைஞர்களுடைய அந்த தரப்பு என்பது மிக சோர்வாக இருப்பதை நாம் எங்கே பார்க்கலாம். உற்சாகமாக தானே இருக்கீங்க. அந்த அளவுக்கு சோர்வை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இப்போ அணிந்துரை வழங்கிய சபீர் எம்ஐசி அவர்கள் மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயே சில ஆங்கில வார்த்தைகளையும் உபயோகித்து அந்த ஆங்கில வார்த்தையில் வரக்கூடிய அந்த நடைமுறையும் சொல்லி காட்டினாங்க. இதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லா சம்பந்தமாக சொல்லும் பொழுது கூட சில இளைஞர்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று ரசூலுல்லா அவங்க முதுமை பருவத்தில் வழங்கிய ஆலோசனை பிரகாரம் எல்லா இளைஞர்களும் கேட்டார்கள். அதில் முக்கிய ஆணிவேர் என்பது முதியவர்களிடம்தான் இருக்கின்றது என்பதை தெல்ல தெளிவாக அவங்க வாதத்திலேயே நிரூபிட்டாங்க. இதில் முஜீப் அவங்க கூட கேட்டாங்க, அப்போ ஆணிவேர் இல்லாமல் நடக்க முடியுமா அப்படின்னாங்க. நிச்சயமாக ஆணிவேர் என்பது ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் என்பது எவ்வளவு முக்கியமோ ஆணிவேர் என்பது ஒரு மரத்திற்கு முக்கியம். இன்னைக்கு நிறைய இளைஞர் தரப்புல இருந்து பேச வந்திருக்கிறாங்க. முதியோர் பகுதியிலையும் இளைஞர் தான் இருக்கிறாங்க. இன்னும் மார்க்க அறிஞர்கள்லாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. எம்ஐசி படித்தவர்கள் சில சுன்ன ஜமாத்து மதரசாவிலேயே ஓதனவங்க கூட வந்திருக்கிறாங்க. இந்த அவங்க அந்த படிப்புக்கு முழு பக்க பலமாக இருந்தது யார், நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையோ தாயோ அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் முடியுமா? இஸ்லாமும் இவங்க சொன்ன அடிப்படையிலே நம்ம வந்தாலும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க ஆரம்ப காலத்தில் தனி மனிதராக இருந்தார், ஒரு சமுதாயம் இருந்தாங்கன்றதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க அவங்களுடைய அந்த ஆரம்ப காலத்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதோடு இல்லாமல் இன்னைக்கு மக்கா என்ற ஒரு ஆலயத்தினுடைய அந்த வரலாறை பிறட்டி பார்த்தோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவங்க வயதான பிறகு
செய்த அந்த தியாகங்கள் தானே நம்ம முழு பட்டியல் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் அப்படி இருந்தாலும் அவங்களுடைய அந்த தியாகம் என்பது மறுக்க முடியுமா, மறக்க முடியுமா? அதை மறக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் மௌத்தா போகிற நேரத்தில் பிள்ளைங்க கிட்ட போய் உபதேசம் செய்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளோ அற்புதமான ஒரு மார்க்கம். வலா தமுத்துன்னு இல்லா அன்த்து முஸ்லீமும், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிச்சிடாதீங்கன்ட்டு பிள்ளைக்கு மறக்காமல் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உபதேசம் தான் ஏகத்துவத்தை நிலைநாட்டும். இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் இங்க இஸ்லாமிய அந்த ஏகத்துவ ஜோதி மிளிர்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்மாதிரியாக ஏராளமானதை எடுக்கலாம். சொல்லுவாங்க, ஒரு இளைஞருடைய இறக்கிற தருணத்தை பற்றி அவர் சொல்லுவார், அவருடைய தியாகம் பெரியது, மறுக்க முடியாது. எத்தனை இடத்துல இந்த நாகை மாவட்டத்தில் அடி வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை விஷயத்துல உதவி வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு அழைத்தால் போலீஸ் வந்துடும், இன்னைக்கு அழைத்தால் பிரச்சாரம் பண்ணுவதற்கு பல ஊடகங்கள் இருக்கின்றது. அன்னைக்கு தன்னந்தனியாக நின்று பிரச்சாரம் பண்ணனுடைய வரலாற்றினுடைய ஆரம்பத்தை நீங்க பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி வந்தது? சவுதி அரேபியாவுக்கு தன்னுடைய வாழ்நாள போய் தொலைச்சிட்டு ஒருத்தர் வருவார், இங்க ஒரு சொந்த ஊருக்கு வருவாரு, அவர் மூலமா தான் இங்க ஏகத்துவம் பரவிச்சு. ஆனா போகும்போது இளைஞரா போயிட்டாரு, போகும்போது இளைஞரா போய் அங்க ஏகத்துவத்தை கத்துக்கிட்டாரு. போய் அதான் சொல்றேனே, அங்க போய் ஒரு முதியவர்கிட்ட கத்துருப்பாரு அவரு, சொல்ல முடியாது சரியா? இங்க வரும்பொழுது எப்படி வந்தாரு அவரு? ஒரு முதியவரா வராரு, இவங்க சொல்றாங்க ரிட்டையர்மெண்ட் பீரியடு ஈஸியா செய்யலான்ட்டு. ஒருத்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவனுடைய அவனுடைய கஷ்டத்தை கேட்டால்தான் அவன் ரிட்டையர்மெண்டா இல்ல அவன் இனிமேல் வாழ்க்கையை ஆரம்பிப்பானான்னு தெரியும். ஏன்னா இளைஞர்களுக்கு அது தெரியாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு கேட்குற நேரத்தில் அப்பா கொடுத்துட்றாருல, அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அங்கேருந்து இவர் இங்கே வந்த உடனே வந்து இறங்கி ஆரம்பிக்கிறார் ஊரில் பிரச்சனை. இதை மாதிரி நிறைய பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் சகோதரர் ஆவடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க முதியோர்கள் அப்படின்னு பேசுறதுக்கு இளைஞர்கள் தாங்க வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இளைஞர்கள் அணியில் பேசுறதுக்கு ஒரு முதியோர் கூட இல்லையே அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சிறப்பு அழைப்பாளர்கள் அடுத்தடுத்து விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னாக்க, காது கேட்காத காரு, அந்த கார்கிட்ட பேசுவார், லட்சுமி புறப்படு நீ ஸ்டார்ட் ஆகலாம் நான் கோபம் ஆயிருவேன் அப்படிங்குவார். அதுக்கு நம்ம இளைஞர்கள் விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இப்படி இருக்கப்பட்ட இளைஞர்கள்ட்ட முதியவர்களான நாங்கள் தாங்க ஏகத்துவத்தை சொன்னோம். நாகூர் எடுத்துட்டீங்க, நாகூர் பேசுனீங்களா ஆரம்பத்தில், நாகூருடைய வளர்ச்சியில் நீங்கள் ஒன்று முக்கியமாக மறந்துட்டீங்க, சுனாமின்னு ஒன்று வந்ததுங்க. சுனாமி யாருமே மறந்துருக்க மாட்டோம். களத்துல நிக்கிறது எப்படிப்பட்ட நேரத்துல களத்துல நிக்கிறாங்க இளைஞர்கள்ன்றது எடுத்து பாருங்களேன். சுனாமி நேரத்துல அந்த களத்துல இருந்தவங்களுக்கு தெரியும், நிஜாம்பாய் வந்து அப்ப இளைஞரா இருந்தாரு. கேட்டு பாருங்களேன், சுனாமி வரக்கூடிய அந்த எதிர் திசையில போனவன் இளைஞன் யாரு? வயசானவங்க போக முடியுமா? காப்பாத்தணும் களத்துல வரும்போது களத்துல நிக்கிறது இளைஞர்கள். சும்மா பேசிட்டு போயிடலாம், முதியவர்கள் தான் நாங்க சொன்னோம், நாங்க செஞ்சோம். களத்துல வரணுமாப்பா, மக்களை காப்பாத்தணுமே. சென்னையில வெள்ளணி வரணும். 2015 சென்னையே துடிக்குது, சென்னையில இருந்து எல்லா மக்களும் வெளியே போயிட்டு இருக்கிறான், ஊர்ல வாழ முடியாதுன்னு சொல்லி. அந்த நேரத்துல இளைஞர் பட்டாளத்துல சென்னையில இறக்கணும், நம்ம 3000 பேரை வாங்கப்பா சென்னைக்கு வாங்கன்னு சொல்லி சென்னைக்கு வர வச்சோம். ஒரு சம்பவம் கண் முன்னாடி நடந்துச்சுங்க. ரெண்டு இளைஞர்கள் வராங்க, சென்னை வெள்ளம், வெளியே அதிரடி பட நிற்கிறான், ராணுவம் நிற்கிறான், ரெண்டு பேர் லைவ் ஜாக்கெட்டை கொண்டு வந்துட்டான். இந்த ஊட்டியிலலாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, போட்டில் போகும்போது போடுவாங்க இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கான ஜாக்கெட்டு. இல்லை தண்ணியில் போய் இதுக்கு எதுக்கடா கொண்டு வந்தேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இளைஞன் எனக்கு நீச்சல் தெரியாது, அங்கே புள்ள பால் இல்லாமல் இருக்குமே, சாப்பாடு இல்லாமல் இருக்குமே, நோய் வாய்ப்பட்டவங்க இருப்பாங்களே, ஒரு இறந்த சடலத்தை கொண்டு வந்ததா சொன்னாங்களே, அதையெல்லாம் நம்ம போய் பார்க்கணுமே பாய் என்று சொல்லி லைவ் ஜாக்கெட்டோடு வந்து நின்னான். வளர்ச்சி என்று சொன்னால், பணி என்று சொன்னால் முதியோரை சொல்லுங்க, தௌஹீத் எழுச்சி புரட்சி. கொரோனா நேரத்தில் அப்பங்காரன் ஒதுங்கி போறான் புள்ளைய அடக்கம் பண்ண பயந்து, புள்ளைக்காரன் அப்பன அடக்கம் பண்ண பயந்து போனான், தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்தோம். விழுப்புரத்தில் ஒரு ஜனாசாவை நகராட்சி ஊழியர்கள் அடக்கணும் பண்ணது சரியில்லை, விழுங்களை நினைத்த விழுப்புரம் ஜனாசா என்று பிரச்சாரம் செய்து யார காலத்தில் இறக்கணும்? இளைஞர்களே வாங்க, நம்ம அடக்கம் பண்ணுவோம், ஜனாசாவை நம்ம தான் அடக்கம் பண்ணணும், களத்தில் தான் நம்ம தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இளைஞர்கள் அழைச்சோம். இதைத்தான் அல்லாவும் செய்கிறான். குரானை படிச்சுட்டு குரானுடைய விளக்கங்களை சொல்லும்போது முதியோர்கள் அர்ப்பணிப்பாங்க, கொள்கை இருக்கும், உறுதி இருக்கும். புரட்சி வேண்டும் என்று சொன்னால், தௌஹீத் எழுச்சி வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் தான். அல்லாஹ் சமிஹனா ஃபத்தன்,
நான் அந்த உலக அந்த ஊர்ல நடந்த செய்திகளை அல்லாஹ் வர்ணிக்கின்ற போது இப்ராஹிம் இருந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, அங்க இருந்த மூட நம்பிக்கை ஒழிச்சாரு, இணைவைப்பு ஒழிச்சாரு, இப்படி சொல்லிட்டு போனோம். அல்லாஹ் என்ன சொல்றான், சமிஹ்னா ஃபதன், இளைஞருடைய செய்தியை நாங்கள் கேட்டோம் என்று அந்த ஊர் மக்கள் பேசினாங்க. அது புரட்சி, அது எழுச்சி. கேக்குறேன், இப்ப வந்திருக்கக்கூடிய வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களை எப்ப தௌஹீத் வந்தாங்க? இளைஞர்களும் இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? இளைஞர்கள் வயசானவங்களுக்காக பேசுறதுக்கு இளைஞர்கள் வந்திருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு புரியாம பேசுறாங்க. இந்த சபையில பெரிதும் இருப்பது யார்? இளைஞர்களா முதியவர்களா? தௌஹீத் எழுச்சியில பங்களிப்பு செய்யறதே இளைஞர்கள் தான். இதுவே அவங்களுக்கு பெரிய முன்னுதாரணமா இந்த சபை இருக்கு. இன்னொன்னு, வந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் இளைஞர்களாக இருக்கும் போதுதான் தௌஹீத்க்கு வந்தாங்க. முதியவர்கள் தௌஹீத்க்கு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த தங்களுடைய அந்த முன்னோர்கள் சொன்னார்கள், ஊர் பழக்கன்னு இன்னும் அங்க நிக்கிறாங்க. இளைஞர்கள் தான் இந்த கொள்கைக்கு வந்தார்கள், புரட்சி செய்தார்கள், வித்திட்டார்கள், விதைத்தார்கள், அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்க தரப்பு வாதம். இளைஞர்கள் தான் தௌஹீத் எழுச்சிக்கு பெரிதும் காரணமானவர்கள். அடுத்தடுத்த ரவுண்ட்ல மற்ற விஷயங்களை சொல்லுவோம் சார். மிக விறுவிறுப்பாக இந்த விவாத மேடை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். அடக்குமுறை அரசருக்கு எதிராக ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்த இளைஞர்களை பற்றி திருமறை சொல்கிறது. குகைவாசியில் பற்றிய அந்த செய்தியில் இளைஞர்கள் எந்த அளவுக்கு சரியா இருந்தாங்க அந்த ஏகத்துவத்தில், ஒரு அடக்குமுறை செய்யக்கூடிய அரசருக்கு எதிராக நின்று அந்த ஏகத்துவத்தை சொன்னமே அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நமக்கு பாடம் நடத்துறோம். அது இளைஞர்களான நாங்கள் இப்படியெல்லாம் தியாகம் செஞ்சிருக்கிறோம். எங்க ஊர்ல நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இளைஞர்கள் கூட்டம் மீண்டும் தயாராகி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க சகோதரர் அன்சாரி. ஆவணம் ரியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏகத்துவ எழுச்சிக்கு பெரிதும் காரணம் இளைஞர்கள் தான். ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். ஒரு சம்பவம் போதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த ஏகத்துவ வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரினும். இந்த மாவட்டம் தஞ்சை மாவட்டம், இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மாவட்டம் தஞ்சை மண். தஞ்சை மண்ணில் ஒரு குக்கிராமம் ஆவணம். ஆவணங்கிற அந்த கிராமத்தில் 2009 இந்த தௌஹீத் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லணும், அசத்தியத்தில் ஊறி மண்டி கிடைக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த மக்கள்கிட்ட போய் அல்லானா யார், அல்லாவை மட்டும்தான் வணங்கணும், அவுளியாவை வணங்கக்கூடாது, இன்னபிற மக்களை வணங்கக்கூடாது, சிறுக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை விஷயத்த தான் போய் சொல்கிறோம். பெரிய அளவுக்கு உண்டான விஷயத்த போய் சொல்லலை, அடிப்படை. அதை போய் சொல்லும் பொழுது இளைஞர்கள் தான் முயற்சி எடுக்கிறாங்க. சில இளைஞர்கள் முயற்சி எடுக்கும் போது பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஊர் எல்லைக்குள்ள பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குளத்துக்குள்ள கொண்டு போய் ஸ்பீக்கர் அதெல்லாம் பார்க்குறாங்க. இருக்கக்கூடிய முதியவர்கள் சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணாங்க. காரத்தில் காரத்தில் நாங்க அப்புறம் அந்த ஊர் எல்லையை விட்டு புதுக்கோட்டை எல்லையில போய் கைகாட்டி பகுதியில தான் அந்த தௌஹீத் பிரச்சாரத்தை அன்றைக்கு முழங்கியவர்கள் இளைஞர்கள் தான். அதுல ஒன்ன கவனிக்கிற நீங்க, இளைஞர்கள் ஏற்பாடு பண்ணீங்க, ஆனா பேசினவர் அங்க ஏகத்துவத்தை சொன்னவர் ஒரு முதியவர்ங்கிறத மறந்துட்டீங்க. அதுல ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அதுல ஒரு இளைஞரும் இருக்காரு. அந்த கருத்தை விதைத்த ஒரு முதியவர் அங்க, அது தெரியுமா? பிரச்சாரல்ல ஈக்குவலா இருந்தாங்க. ஒரு முதியவர் இருந்தாரு, ஒரு இளைஞரும் இருந்தார். துடிப்பா இருந்தார், துடிப்பா சொன்ன கருத்து. அந்த பேச்சு தான் அந்த மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பாக இருந்தது. சிந்திக்க தூண்டிய இளைஞருடைய பேச்சு தான் அந்த முதியோர் பேசிய பேச்சு தாங்க. இன்னைக்கு ஏகத்துவ கோட்டாக ஆவண மாதிரி இருக்கு. ஒரு பள்ளிவாசம் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் ஒரு முதியவர் தானே. 10:30 அந்த மீட்டிங் நடத்தின எஃபெக்ட் தான் இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் உருவாகி இருக்கு. பேசிட்டு போயிடலாம், களத்துல நிக்கணும். களத்துல நின்றது சில இளைஞர்கள் தானே. எந்த அளவுக்குன்னா ஆவணங்கிற அந்த கிராமத்துல வெறும் 10 தான் எல்லாம் எடுத்துக்கிட்டான். 10 அந்த இளைஞர்கள் கொண்ட அந்த உறுதிப்பாடு, ஈமானிய உறுதி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய நிலை, எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் தன்னுடைய நிலை உடையாமல் உறுதியா இருந்தாங்கல்ல, அந்த பக்குவம் தான் அந்த இளைஞர்களை வழிநடத்தது. இன்ன வரைக்கும் அந்த தாக்கம் இன்னைக்கு அந்த பகுதியில இந்த கொரோனா நேரத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தௌஹீதுங்கிற பெயர் இருக்கக்கூடாது சாணி வச்சு அடிச்சான். இடஒதுக்கீடுக்காக போராட்டம் நடத்தக்கூடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சுவர் விளம்பரத்துல தேடி தேடி சாணியை அடித்தார்கள், தௌஹீதுங்கிற பெயரை மட்டும் அடிச்சாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஊர்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏகத்துவம் எழுச்சி, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்க சேர்க்க, இந்த கொரோனா காலகட்டம் இருக்குல்ல, இந்த கொரோனா காலகட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட இந்த பகுதியில மட்டும் 60 உடல்களை இளைஞர்கள் முன்னின்று அடக்கம் பண்ணாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் வெறும் 10 நாள்ல ஒரு குக்கிராமத்துல ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது.
அப்ப கூட அவங்க பிரச்சனை பண்ணாங்க, நம்மளும் சேர்ந்து வாங்குவோம், நானும் காசு போடுறேன், நீனும் காசு போடு, நீனே நடத்து. ஆனா அந்த தௌஹீதுங்கிற பேர் மட்டும் இருக்க கூடாது. எப்படி தௌஹீதுங்கிற பேர் மட்டும் இருக்க கூடாது? பொதுவாகவே நானும் காசு தர்றேன், அதை மீறித்தான் அல்லாஹ் பத்து நாள்ல எந்த தௌஹீத் பெயர் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்களோ அதே பெயர்ல எவர் சொன்னாரோ அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்குது, அவங்க வீட்டுல முடியாதவங்களை ஏத்துறதுக்கு நிக்குது. இதுதான் எழுச்சி. இதை யார் செஞ்சது? இளைஞர்கள் எடுத்த அந்த உறுதிப்பாடு, அதுல நின்றாங்க பத்து நாள் அந்த வைராக்கியம். எந்த தௌஹீதுங்கிற பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த தௌஹீதுங்கிற பெயர் அங்க கொண்டு வரணும். எங்க விரட்டினாங்களோ அந்த விரட்டின அந்த இடத்துக்கு முன்னாடியே அந்த மீட்டிங் நடக்குது, தொடர் மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு அதையும் முன்னிருந்து இன்னைக்கு அவங்களுடைய பள்ளிவாசல் நுழைவாயில் முன்னாடி வச்சு அந்த மீட்டிங் நடத்தணும், அந்த மக்களை அழைச்சோம். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால மிகப்பெரிய ஒரு ஏகத்துவ எழுச்சியை சொல்லக்கூடிய விதத்துல கிட்டத்தட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் அந்த ஊர்ல இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவியால தான் அது கட்டப்பட்டிருக்குது. இது இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? வெறும் பத்து வருஷத்துல இது நடக்குதுன்னு சொன்னா இதனுடைய அடிப்படையாக இருந்து செயல்பட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சில இளைஞர்கள். வெரி குட், வெரி குட், நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான தர்காக்கள் இருக்கு. தர்காக்கள் தான் கதியினு கிடந்த மக்கள் ஏராளமானவர்கள். ஆனால் அவர்கள்ட்ட அந்த இளைஞர்கள் ஏற்படுத்திய புரட்சி இன்னைக்கு தவுகித்து தான் கதின்னு மாறியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய தர்காக்கள் வியாழக்கிழமை ஆனால் கூட்டம் அலைமோதி கொண்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு தர்காக்கள்லாம் காத்து வாங்கிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு நாங்கள் முழுக்க முழுக்க இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய இளைஞர்கள் தான் அப்படிங்கிற கருத்தை ரியாஸ் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. சகோதரர்கிட்ட மைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கலாம். அதாவது என்ன ஒரு தவறான அளவுகள் புரிதல் இங்கே இருக்குன்னா, இப்போ ரியாஸ் பாய் பேசும் பொழுது கூட அங்கே மேடையில் ஒரு முதியவர் முழங்கியது தானே தௌஹீதுன்னு சொன்னீங்க. இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறீங்களோ? ஆமாம், துடிப்பா பேசுறவங்களை எப்படி முதியவர் பட்டியலில் சேர்க்க முடியும்? சரியான பாயிண்ட்ங்க. துடிப்பா பேசக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் அப்படிங்கிறாரு. வயதானவர்கள் பேச மாட்டாருங்கிறாரு. அதனாலதான் ரசூலுல்லாவே நம்ம முதியவர் பட்டியலில் சேர்க்கலங்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு 20 வயசு பையன் சோர்ந்து போய் சொங்கியா உட்காந்துருக்கான். அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா இந்த வயசுலயும் கிளவ மாதிரி இருக்க இப்படிம்பாங்க. அப்போ மக்கள் வயசை பார்க்கறதுல அவனுடைய சுபாவம் எப்படி இருக்குங்கிறத பாக்குறாங்க. இது ஒரு விஷயம். அதே போல இந்த 30 பருவத்தினுடைய அளவுகோல் குரான் வசனத்தை பத்தி சொல்லும் பொழுது சில சகோதரர்கள் சொன்னாங்க, அந்த பலவீனத்துல அவங்க வந்து கடந்து வராங்க. இளைஞர்கள் பலமா இருக்கிறதுல வர்றது பெரிய விஷயம் இல்ல, பலவீனத்தையும் தாண்டி உழைக்க வராங்கல்ல அப்படிங்கிறாங்கல்ல. அல்லாஹ் வந்து இளைஞர்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அதே அந்த நேரத்துல தான் ஒரு பலவீனத்தை சேர்த்து கொடுக்கறான். மனோ இச்சை, ஷைத்தானுடைய அதிக மனோ இச்சை இருக்கக்கூடிய ஒரு பருவம் இளமை பருவம். அதனால தான் அந்த மனோ இச்சையை அந்த நஃப்ஸை ஒருவன் வென்று ஷாபுன் நஷாஃபி இபாதத்தி ரப்பிங்கிறாங்களா ரசூல்லா, இறை வழிபாட்டுல இளமை பருவத்துல திளைத்திருக்கக்கூடியவன். அது ரொம்ப கடினமான ஒரு பணி. அந்த கடினமான விஷயத்தை செய்யறதுனால தான் அவனுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கிது, ஏன் முதியவருக்கு கிடைக்கலங்கிறாங்க. இந்த பணி வந்து இளமை பருவத்துல ஒருத்தர் செய்தால் அவனுக்கு அந்த அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தியாகம், அந்த அர்ப்பணிப்பு. அதற்கு எல்லாம் மதிப்பளிக்கணுங்கிறதுனால இந்த இளமை பருவத்துல இறை வழிபாட்டில் திளைத்து இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பணியில இருக்கக்கூடியவனுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்குங்கிறாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது செய்யக்கூடிய தர்மங்கள்ல சிறந்த தர்மத்தை பற்றி கூட செல்லும் பொழுது எதனால சொல்றாங்கன்னா, நம்ம கடைசி காலத்துல செய்யக்கூடிய தர்மத்தை விட ஒருவன் பொருளாதார ஆசை உள்ள இருக்கும் பொழுது சேர்த்து வைக்க வேண்டும், பொருளாசை எல்லாம் வேண்டும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதையெல்லாம் தாண்டி அவன் தர்மம் செய்யறான்ல, அது சிறந்த தர்மங்கிறாங்க. அப்போ வயது தளர்வு வந்த பிறகு இந்த களத்துக்கு வருவது என்பது வேறு, அந்த வயதும் தளர்வும் துடிப்பும் இருக்கக்கூடிய காலத்துல தவறான வழிகேட்டுக்கு போயிடாம அந்த சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்ஜாய் பண்றதுக்காக செலவழிக்காம அதையெல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்யணும்னு வராங்க இல்லையா, இதுதான் இளைஞர்களுடைய அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பின் மூலமாக தான் இன்னைக்கு தௌஹீத் எழுச்சி பெற்றிருக்கு. அதனாலதான் நாம வந்து இந்த இளைஞர்கள் இருக்கு. அதே போல மிக முக்கியமா இந்த தற்காலத்துல தாவா பணியில நவீனத்தை கொண்டு வந்தவர்கள் யாரு? இன்னைக்கு வந்து பொருளாதார கணக்கு வழக்குகள் எழுதுறதுல இருந்து எதுவாக இருந்தாலும் இந்த தாவா பணியை வந்து சமூக வலைதளங்கள் வாயிலாக வென்றெடுக்கக்கூடிய பணியில இருக்க அதிகமா ஆர்வம் காட்டுறவங்க யாரு? காலத்துக்கு ஏற்றார் மாதிரி நம்முடைய தாவா பணியை மாத்திரம் இல்லையா, இந்த சமூக ஊடகங்களை வந்து அசத்தியவாதிகள் பயன்படுத்துறாங்களே, அப்ப சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்கு இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குரான் வசனங்களை ஹதீசுகளை கட்டுரைகளை வெளியிடக்கூடிய இந்த பணிகளை இளைஞர்கள் தான் ஆர்வமா பண்றாங்க. சமூக ஊடகங்கள் மீது முதியவர்கள் ஆர்வமே இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதுல அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடியவங்க கூட அதிகமா ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ட்விட்டர் பிரச்சாரம்லாம் செய்யறோம் நம்ம ஜமாத்துல.
இதெல்லாம் துடிப்போடு செய்யக்கூடியவங்களாக இது பத்தின நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு, அதாவது ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணிடலாம். ஸ்மார்ட் ஒர்க் இருக்குல்ல, எதை செஞ்சா ஒரு மெசேஜில் அவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக திங்க் பண்ணி செய்யக்கூடிய பணியாக இருந்தாலும், இறங்கி களப்பணி ஆற்றக்கூடிய உடல் உழைப்பாக இருந்தாலும், இது இரண்டையுமே தன்னகத்தை கொண்டவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு வலிமையை வீணடிச்சிடக்கூடாதுங்கிறனால தான் அல்லாஹ் அவங்களுக்கு கூடுதல் நன்மையை தருவதாக சொல்லி ஆர்வம் ஊட்டுகிறான். வெரி குட், வெரி குட். நாங்கள் இளைஞர்களாக இருக்கிறப்போ எவ்வளவு தியாகங்கள் செய்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். முதியவர்கள் ஆலோசனை சொல்லலாம், ஆனால் படை வீரர்களாக முன்னின்று இந்த ஏகத்துவ சொல்வதில் நாங்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக இருந்தால் சொல்வதாக இருந்தால், திருச்சியில் இந்த இலக்கை நோக்கி இளைஞரே வா அப்படின்னு சொல்லி ஒரு இதை நம்ம இது பண்ணோம். அது எதுக்காக வச்சோம்னு சொன்னால், இந்த இளைஞர்கள் போதையில் வந்து தருமாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்கள் எல்லாம் சரியான பாதைக்கு வந்து இலக்கை நோக்கி இளைஞரை வரவழைக்கிறதுக்கு முதியவர்கள் தேவை. அது ஓகே தானே? இளைஞர்கள் வரவழைக்கிறதுக்கு முதியவர் தேவை. தலைப்பே பாருங்களேன், இளைஞர்களே வா, அவன் முதியவர்கள் அழைக்கிறோம். அந்த ஏகத்துவத்துக்கு வந்தா அவங்க தான் பணி செய்ய முடியும்னு சொல்லி முதியவரால் முடியலன்னு வர சொல்றாங்க. முதியவரால் முடியலன்னு சொல்லிதான் இலக்கை நோக்கி வந்திருப்பான். இங்க வந்துரு, இங்க வந்து பணி செய்யலான்னு சொல்லி முடியாதனால கூப்பிடுறாங்க. அப்படி இந்த அளவுக்கு ஒரு தலைப்பு சூஸ் பண்றாங்கனாலும் இளைஞரை வச்சுதான் இருக்கு. இன்னும் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால், சிறுக்கை பற்றி, இணைவைப்பு கொள்கையை பற்றி எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இளைஞனுடைய கடுமையான அந்த பிரச்சாரத்தினுடைய உடைய விளைவு, திருச்சியில் வந்து ஒரு கொடிக்கம்பம், தர்காவுடைய கொடிக்கம்பம் அகற்றப்பட்டு அந்த இணைவிப்பினுடைய மக்கள்லாம் அந்த ஏகத்துவத்தின் பக்கம் வந்தாங்க. அந்த சீனமே பரவலாக அந்த சிறுகொடி மாவட்டத்துடைய முன்னோட்டமாக பார்த்தோம். இன்னும் எங்களுடைய பகுதியில் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு 3-4 இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருந்தாலும், அவருடைய பிரச்சாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விளைவு இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டு, அந்த பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட ஜும்மாவுக்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக 400-500 பேர் தொழக்கூடிய அளவிற்கு இளைஞர்களுடைய பிரச்சாரத்தினுடைய அந்த காரணம்தான் இன்றைக்கு மார்க்கம் அந்த ஏகத்துவம் எழுச்சி விட்டுறதுக்கான ஒரு காரணமாக நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப இளைஞர்கள் தான் இந்த ஏகத்துவத்திற்கு அடிப்படையா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சகோதரர் ஹாஜா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். கணிதத்திற்குரிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களே, இப்படி இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தோம்னா, நடக்கக்கூடிய நிகழ்வு, நம்ம வந்து இளைஞர்கள்ங்கிற தலைப்பில் சகோதரர் பேசுறாரு. அவர் ஆரம்பிக்கும் போது சொன்ன செய்தி எல்லாரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேமராவில் பதிவாயிருக்கு. என்ன செய்தினா, சக நேர நிகழ்ச்சி. ஆமாம், நிகழ்ச்சி டிஎன்டிஜே மக்கள் மேடை, வெரி குட். சக நேர நிகழ்ச்சியில் என்ன செய்கிறாங்கன்னா, தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை எழுப்ப வேண்டும்னு சொல்றாரு சகோதரர். அப்போ என்ன இது, என்ன புரியுது நமக்கு? இளைஞர்களாக இருக்கக்கூடிய தூங்குறாங்க, அவர்களை தட்டி எழுப்புகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய வாதமாக இருக்கிறது சகோதரர்களே. இந்த நேரத்தில் ஒரு நகைச்சுவான செய்தி இருந்த பொழுதும் ஒரு ஆழமான ஒரு செய்தியை பதிய வைக்க வேண்டிய சூழ்நிலை இது என்பதை இந்த நேரத்தில் பதிய வச்சுக்கிறேன். ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மாபாத். இந்த நம்ம தலைப்பை டிஎன்டிஜே மக்கள் ஏகத்துவ எழுச்சிக்கு பெரிதும் காரணம் இதுதான். அதாவது இளைஞர்கள் பணி செய்யறது குறித்து அதிகமாக சொல்றாங்க. இப்ப பணி செய்யறதுங்கிறது இந்த ஏகத்துவ வளர்ச்சியை தான் குறிக்கமே தவிர எழுச்சியை குறிக்காது. என்னுடைய இந்த முதியவர்கள் சார்பாக சிறப்பு அழைப்பாளர்கள் கூட சொன்னாங்க, இப்ப செய்யக்கூடிய பணிகளுக்கெல்லாம் ஆரம்ப வித்தாக ஆரம்பத்தில் இருந்தவங்க அப்படின்ட்டு. அப்போ இப்போ பணி செய்வதுங்கிறது ரொம்ப ஒரு இலகுவான ஒரு விஷயமாக இருக்கு. எல்லாம் விரும்பி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நிறைய பேர் விரும்பி இணையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பகட்ட காலத்தில் அடி வாங்கினது, உதவி வாங்கினது, பள்ளி வாசல்களை தொலைவிட மாட்டாங்க, அவங்க வீடுகளில் தொழுது கொண்டு இருந்தாங்க. அனைத்தையும் தாங்கி தாங்கி கொண்டு இந்த ஏகத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்தது தான் எழுச்சி. இப்போ நடந்து கொண்டிருப்பது ஏகத்துவ வளர்ச்சி. இது இளைஞர்கள்ந்து முதியவர்லேருந்து யார் வேணால் கொண்டு போகலாம். ஆனால் அப்போ அந்த ஏகத்துவ எழுச்சியை கொண்டு வந்ததில் முதுமையாக இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப பங்காற்றினாங்க, இப்பவும் பங்காற்றி கொண்டு இருக்கிறாங்க. சொல்றாரு, எழுச்சிக்கு நாங்க தாங்க காரணம். இன்னைக்கு நீங்க வந்து புரட்சியை ஏற்படுத்தலாம், ஆனா அந்த புரட்சிக்கு காரணமா இருந்தது இந்த அடித்தளமான எழுச்சி தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சார் சொல்லுங்க. வெள்ள நிவாரணத்துக்கு போயிருந்தோம், பள்ளியாசல்ல இருந்து வர சொன்னாங்க. திருச்சி மாவட்டத்தில இருந்து போறோம், போகும்போதே போக முடியல, பாதி வழியிலே போலீஸ் திருப்புறான்.
இல்லை இந்த ஸ்டேஜில் இப்போ ஏறி உடஞ்சிக்கிட்டு போகுது போக முடியாது அப்படின்னு அந்த தரப்பில் போலீஸ் நிப்பாட்டும் போது கூட நாங்கள் வந்தது இந்த மக்களை உயிரை காப்பாற்றணும், எங்களால் முடிந்து ஏதாவது ஒரு நல்ல மாதிரி காரியம் நடந்தாலும் பரவாயில்ல மறுமையில் வெற்றி பெறணும் அப்படின்றதான். இது எல்லாமே என்னுடைய சுய எண்ணம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. எந்த இளைஞராக இருந்தாலும் சரி, நானும் இளைஞன் தான், எந்த இளைஞனும் இது என்னால் எனக்கு மட்டும் இப்போ தோன்றிய உதயம் அதனால் நான் களத்தில் குதிக்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. அனுபவம் மிக்க ஒரு செயல்பாடுகள் தான் அதை ஆக்கப்பூர்வப்படுத்துது. போய் வெள்ள நிவாரண நிதியில் வெள்ள நிவாரணத்தில் போய் எல்லாத்தையும் கொடுக்கணும், நெஞ்சளவு தண்ணி தொடையெல்லாம் வலிக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன் மறுமையை தான் இலக்கு. அதை உத்வேகப்படுத்தி நான் அங்கே போய் நிற்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ உள்ள ஒரு வயது முதிர்ந்த நிர்வாகி அந்த களத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறாரு, அவர் கூப்பிடுறாரு, நீச்சல் தெரிஞ்ச 4 பேர் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. 4 பேர் போகிறோம், அதில் ஒருத்தர் எனக்கு நீச்சல் தெரியாது இருந்தாலும் அந்த ஜாக்கெட்லாம் வச்சுக்கிறாரு. கூட ஒரு வயது முதிர்ந்தவர் இருக்கிறார், அவரும் என்ன பண்ணுறாரு, முடியலைனாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சொல்கிறோம் எங்களுடைய பார்வைகள் எல்லாமே அங்கே உள்ள சில சம்பவங்களை பார்க்கறது, அதை பற்றி பேசுறது, இதை பற்றி பேசுகிறதா இருந்துச்சே தவிர ஊக்கப்படுத்துகிற அவர் பக்கத்தில் எங்கள் வயதானவர் இருந்தார் பாருங்க, அவரை நாங்கள் கேட்குறோம். அவர்கிட்ட ஒருத்தர் பேசி திடீர்னு அந்த சம்பவ ஏரியாவில் இருக்க ஒருத்தர் என்னங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு. டீஷர்ட் போட்டு நிற்கிறார் அவர். அப்போ நாங்கள் கேட்குறோம், என்ன இங்கே நிற்கிறோம் உங்களை கேட்குறாரு, என் வீடு இங்கே தாங்க இருக்குது அப்படிங்கிறார். அப்போ உங்கள் வீடு மூழ்கி போய் கிடக்குமேங்க. ஆமாம் மூழ்கி தான் கிடக்குது, என் சொந்தக்காரங்களாம் பார்க்க சொல்லியிருக்கேன். அப்போ எங்கே கூட வந்து நிற்கிறீங்களாங்க, பின்ன எனக்கு நன்மை வேணாமான்னு கேட்குறாரு. எங்களுக்கு அந்த இடத்து இதுதான் இன்ஸ்பயர். இந்த அனுபவம் இருக்குல்ல இவருக்கு எப்படி கிடச்சிச்சு, இவருக்கு ஒரு அனுபவம் கொடுத்துச்சு. இந்த அனுபவமும் ஆலோசனைகளும் தான் இளைஞர்களை இயக்குது. இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்களாக வந்தோம் அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க, அப்படி யாருமே வரல. நானும் இளைஞன் தான், அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, இளைஞர் இளைஞர் என்று நீங்கள் மறுபடியும் கோட் பண்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, அல்லாஹுதான் இறைவன் என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அந்த தூண்டுதலை நமக்கு தந்தது யாருன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க இப்ப நடக்கிற வளர்ச்சியையும் உடனே வரலாற்றுக்கு போற நிகழ்வுகள்லையும் போயிடுறோம், இடையில ஒன்று நடந்தது அதற்கான வித்திட்ட விஷயங்களை தான் நாங்க சொல்றோம். அனுபவம் ஆலோசனை அது இளைஞர்களை வழி நடத்தணும். நிறைய சொல்றாங்க தீண்டாமையை ஒழிப்போம்னு, ஒரு ஒழிச்சாச்சா அப்படின்னு கேட்டா ஒழிச்சுட்டாம எப்படி ஒழிச்சிங்க, எல்லா பாட புத்தகத்திலையும் பாருங்க போட்டிருக்கோம்ல, அதனால ஒழிஞ்சிருச்சா. அப்ப இளைஞர்கள் பாருங்க, நாங்க இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், இளைஞர்களை செய்ய வைக்கணும். அவங்களா செஞ்சாங்கன்ற சரித்திரத்தை என்னால பார்க்க முடியாது. வேணா சொல்லலாம் வரலாற்றில் லூதர் கிங்னு ஒருத்தர், இந்த அங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர் இதெல்லாம் பார்த்தாரு யோசிச்சாருன்னு ஒருத்தர் அப்புறம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவருக்கும் அந்த சூழல்கள் தான் தூண்டுகோலாக இருந்திருக்கும். அப்படியான சூழலில் இளைஞர்களை இப்போ எவ்வளவு மூச்சை போட்டு இளைஞர்களுக்கு அதை புரிய வச்சு அதற்குரிய தவறுகள் என்ன சரிகள் என்ன என்று அவர்களுக்கான ஆலோசனைகள் ஆதாரங்கள் இவ்வளவு சொல்லி தான் புரிய வச்சிருக்கமே தவிர ஆலோசனை வந்திருக்க தவிர நல்ல கருத்துங்க. ஏகத்துவ எழுச்சிக்கு சமுதாய பணி மட்டுமே ஏகத்துவ எழுச்சியை ஏற்படுத்தணும்னு அவங்களுடைய கருத்து இருக்கு. ஆனா அந்த ஏகத்துவ எழுச்சி மூலம் இணைவிப்புலேருந்து ஒரு மக்கள் வெளியே வந்திருக்காங்கல்ல, இணைவிப்புங்கிற ஒரு நிரந்தர நரகத்திற்குரிய செயல், அந்த செயல்லேருந்து நம்ம வென்றெடுத்திருக்கிறோமே, அதுல முதியவர்களான நாம என்ன செஞ்சிருக்கோம், இத்தனை ஆண்டுகள் வயசை கடந்துட்டோம், இணைவிப்புலேருந்து திருந்து இன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் வந்திருக்கிறாங்களே, அவர்களுடைய அந்த விஷயத்துல நீங்கள் செய்த புரட்சி என்ன எழுச்சி என்ன.